தமிழ் நூலகம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலேஜில் வந்து இப்போ என்ன ஒர்க்கெல்லாம் போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே கீழே கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உடனே உடனே உங்களை வந்து சேரும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாலிடெக்னிக் அப்டேட் தான் இது. இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் சம்மந்தமான, அதாவது வந்து பழைய செமஸ்டர், அதாவது வந்து அஞ்சாவது செமஸ்டரு, மூணாவது செமஸ்டரு, ஃபஸ்ட் செமஸ்டர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டண்டன்ஸ், அதாவது வந்து நீங்கள் போன செமஸ்டர் வந்து அதாவது ஆர்ட் செமோட அட்டண்டன்ஸ் என்ட்ரி ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அட்டண்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, எந்தெந்த மாதம் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு வந்திருக்கீங்க, அதாவது வந்து ஆகஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்தீங்க, செப்டம்பர் எவ்வளோ வந்தீங்க, அக்டோபர் எவ்வளோ வந்தீங்க, நவம்பர் டிசம்பர்லாம் எவ்வளோ வந்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ என்ட்ரி ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபைனல் இயர் வந்து என்ட்ரி ஒர்க் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் செம்மும் ஃபஸ்ட் செம்மும் தான் நெக்ஸ்ட்டு நடக்கும் அந்த என்ட்ரி ஒர்க்கு. ஸோ அந்த வந்து ஜென அட்னான்ஸ் வேலை முடிஞ்சிடும். அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பேப்பர் வேல்யூவேஷன் ஒர்க்கு 31ஆம் தேதிக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இன்னையோட முடிக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த பேப்பர் வேல்யூவேஷன் ஒர்க்கு அந்த மார்க்கு சைன் வாங்குற ஒர்க்கு, அதர் காலேஜ் ஸ்டாஃபுங்களை வந்து கூப்பிட்டு யார் பேப்பர் காசு பண்ணாலும் அவங்கள சைன் வாங்குற ஒர்க் போயிட்டுருக்கு. சேமே இந்த ரெண்டு ஒர்க்கும் முடிஞ்சிச்சேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் மார்க்ஸ் அதை தான் கேட்பாங்க. இந்த இன்டர்னல் மார்க்ஸ்ன்றது வந்து 25 எவ்வளோ அட்டனன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படின்றது கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடிய விரைவில் இந்த வாரத்துக்குள்ளேயே அந்த இன்டர்னல் மார்க்ஸும் கேட்பாங்க டோட்டிலேருந்து. அதை என்ட்ரி பண்ணி முடித்தாதான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஃபைனல் 100க்கு வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண முடியும். அப்போ தான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட், அதாவது வந்து ஃபைனல் இயரோட 5th செம்மு, செகண்ட் இயரோட 3rd செம்மு, ஃபஸ்ட் இயரோட 1st செம் ரிசல்ட் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணால் தான் வரும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் 15க்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடியும். அப்புறம் ஏப்ரல் 15க்கு மேலே அந்த எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ஷன் ஒர்க் தொடங்கும் அப்படின்றாங்க. ஃபேஸ்2 ரிசல்ட்டும் அந்த ரிசல்ட்டாக கூட தான் சேர்த்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் முன்னாடியே வந்தோன்னா நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஏப்ரல் 15க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் கிரேஸ் சான்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு எதனா தகவல்கள் தேவைப்படும் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.